ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரெட்மி 9A ஸ்போர்ட் மாடலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மொபைலில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7000 தான். ஸோ இந்த ப்ரைஸுக்கு இது வந்து ஒர்த்தாக இல்லை அப்படிங்கிறத பற்றி எல்லாமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸில் என்ன டீடைல்ஸ் கொடுத்துருங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த மொபைல் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் தான் மேக் பண்ணுறாங்க. ஸோ மேலே பார்த்திங்கன்னா மேட் இன் இந்தியா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த பாக்ஸில் வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில ஃபீச்சர்ஸ் அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே. அண்ட் மேலே டாப்பில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட மேனுஃபேக்சரிங் போட்டிருப்பாங்க. இது எங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் இதில் கொடுக்கல. ஓகே, இப்போ நம்ம வந்து பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். ஓகே, பாக்ஸ் இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணணுமே நம்மளுக்கு வந்து ஃபோனு தான் ஃபஸ்ட்டு வச்சுருக்காங்க. ஸோ அந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே இந்த ஃபோன் ஃபுல்லாக ஆக்குபை பண்ணியிருக்கு. ஸோ அந்தளவுக்கு பெருசாக தான் இருக்குது. ஓகே, இந்த கவர் எடுத்துடலாம். ஓகே, இதுதான் மொபைலு. ஸோ ரொம்ப வெயிட்டாக இல்லை, லைட் வெயிட்டாக தான் இருக்குது. அண்ட் பின்னாடி இது கலர் பார்த்திங்க அப்படின்னா நல்லாயிருக்கு. பட் ஆனால் வீடியோவில் பார்க்குறப்ப ஒரு லைட் ஷேடு ப்ளூ மாதிரி இருக்குது. ஆனால் இதோட கலர் பார்த்திங்க அப்படின்னா பீகாக்கு க்ரீன் மாதிரி இருக்கும். ஸோ நேரில் பார்க்க இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஃபீல் நல்லாயிருக்கும். அண்ட் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் சிம் எஜெக்டர் கிட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் வேறு என்ன, அந்த வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, வேறு எதுவும் இல்லை. ஸோ அந்த வாரண்டி கார்டு மட்டும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க சார்ஜ் போடுறதுக்கு. அண்ட் யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து டைப் சி கிடையாது. ஸோ நார்மல் ஆண்ட்ராய்டுக்கு யூஸ் பண்ணுறது தான். அவ்வளோதான், வேறு எதுவும் பாக்ஸில் கொடுக்கலாம், அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ஃபோனோட ஃபீச்சர்ஸை பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபோனில் உள்ள ஃபிசிக்கல் ஒரு பற்றி குயிக்காக பார்த்துடலாம். கீழே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மைக் கொடுத்துருக்காங்க. தென் நடுப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து ஸ்பீக்கர் இருக்குது. தென் ரைட் சைடு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வால்யூம் ப்ளாக்கர்ஸ் மேலே கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே வந்து பவர் பட்டன் இருக்குது. தென் பின்னாடி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா அப்படின்னா சிம் ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் சிம் யூஸ் பண்ணிக்கலாம், டபுள் சிம் போட்டுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து மெமரி கார்டும் யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் வந்து அப் டு 512 GB வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே வந்து 3.5 mm ஜாக் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி வந்து உங்களுக்கு டெக்ஸ்சர்ஸ் வந்து நல்லாவே கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ கையில் உள்ள அந்த கைரேகை மாதிரியே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு இது. உங்களுக்கு வீடியோவோட உங்களுக்கு நேரில் பார்க்கறது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மொபைலு. ஓகே, இப்போ நம்ம வந்து மேலே உள்ள அந்த டெம்பரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இது டெம்பர் கூட கிடையாது, உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எடுத்துடலாம். ஓகே, அதை ரிமூவ் பண்ணியாச்சு. உங்களுக்கு மொபைல் பார்த்திங்க அப்படின்னா லைட் வெயிட்டாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப ஹெவியானா இல்லை, பட் ஆனால் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஆனால் வந்து உங்களுக்கு வெயிட் ரொம்ப ஃபீலாக இருக்காது. ஸோ நல்லா தான் காம்பேக்டாக தான் இருக்குது. ஓகே, இப்போ மொபைல் ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, மொபைல் இப்போ நான் வந்து ஆன் பண்ணிட்டேன், பூட் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து பூட் ஆகிடுச்சு. நான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் செட்டப் எல்லாமே நான் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அது வந்து டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுக்காக அது எல்லா மொபைலில் உள்ள மாதிரி தான் இதுலையும். ஸோ அந்த செட்டிங்ஸ்லாம் நான் பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு தீம்லாம் நான் மாற்றிருக்கேன். ஸோ அதனால தான் இந்த தீமில் இருக்குது. அண்ட் இதில் டிஃபால்ட்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ஆப்ஸ்னால் இருக்கும், அது வேணாட்டி நீங்கள் எடுத்துக்கலாம். பட் ஆனால் அந்த எம்ஐபின்னு இருக்குது பார்த்திங்களா. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ண முடியாது. இதில் வந்து உங்களுக்கு வந்து அன்இன்ஸ்டால் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனே இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஆப் மட்டும் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ண முடியாது. பட் ஆனால் மேஜராக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ஆப்ஸ்னால் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் எம்ஐயோட ஆப்பில் வந்து ஒரு சில இது மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ண முடியல. அண்ட் நீங்கள் ஆன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எம்ஐயோட அப்டேட் கேட்கும். ஸோ நீங்கள் வேணும்னா அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த மொபைலோட கேமரா பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா 13 MP கொடுத்துருக்காங்க. தென் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு செல்ஃபி கேமரா 5 MP கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ மோடு, வீடியோ அண்ட் போர்ட்ரேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் மோடில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நைட் மோடு இது மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சில ஆப்ஷன் எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது. அண்ட் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குறத விட நீங்கள் ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி நல்லாவே தான் இருக்குது. ஸோ ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. 7000க்கு இது வந்து கொஞ்சம் ஒர்த்து தான். அண்ட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 1080 pixels வரைக்கும் நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா 6.53 கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா HD+IPS டிஸ்பிளே தான் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே உங்களுக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஸோ கலர் அந்த பஞ்ச் எல்லாமே கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்குது, ரொம்ப வந்து மோசமான இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராசஸர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டோ கோர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க 2 GHz வரைக்கும். அண்ட் அடுத்ததாக இதோட ரேம் வந்து 2 GB + 3 GB வேரியன்ட், ரெண்டு வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஆண்ட்ராய்டு 10 ரன் ஆகிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ
ஸோ 2 டேஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து பேட்டரி லைஃப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப் P2i அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நேனோ கோட்டிங் சொல்லியிருக்காங்க. ஸோ வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, இது வந்து ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப் மட்டும்தான். அண்ட் இது வந்து மைக்ரோ எஸ்டி ஸ்லாட்லேருந்து நீங்கள் வந்து சிம் யூஸ் பண்ணிக்க முடியும், ஒரு மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு டீசெண்டான பேக்கேஜ் தான் கொடுத்துருக்காங்க 7000. ஓகே, அண்ட் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் மொபைல் வாங்குறப்போ உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக வந்து ஒரு 11 GB வரைக்கும் ஆக்குபை பண்ணியிருக்கும். நான் வந்து 32 GB வேரியண்ட் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி 11.4 GB ஆக்குபை பண்ணியிருக்கு. ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தா தெரியும் என்னென்ன டேட்டாஸ்லாம் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். ஸோ கிளியர் கொடுத்தீங்கன்னா கூட கிளியர் ஆயிரும். அண்ட் இது வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஐயுஐ வெர்ஷன் வந்து நம்மளுக்கு 12 வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் மொபைல் வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அப்டேட் கேட்கும், ஸோ அப்டேட் கொடுத்துக்கோங்க. அண்ட் இது ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10 தான் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மொபைலில் வந்து ஃபேஸ் அன்லாக் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக் 7000 மாடலே உங்களுக்கு வந்து ஃபேஸ் அன்லாக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமா நீங்கள் வந்து உங்கள் ஃபோனை லாக் பண்ணி வச்சுக்க முடியும். அண்ட் ஆப்பையும் நீங்கள் வந்து லாக் பண்ணி வச்சுக்கலாம். பட் ஆனால் இதில் வந்து உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் அந்த மாதிரி இதுவும் கிடையாது, பட் ஆனால் ஃபேஸ் அன்லாக் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைடு நாட்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது மூலயமா நீங்கள் வந்து ஃப்ரண்டில் உள்ள அந்த நாட்ச் வந்து நீங்கள் ஹைட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இந்த ஃபார்மெட் வச்சுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஃபார்மெட்டுக்கும் நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் மேலே சேஞ்ச் ஆயிடும். ஸோ உங்களுக்கு ஃபோன் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரே ஷேப்பில் மாறிடும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து Redmi 9A ஸ்போர்ட் மாடலை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 7000 பட்ஜெட்டில் நீங்கள் எதுவும் மொபைல் வாங்கணும்னு ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மொபைல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வேறு ஒரு வீடியோவில் நம்ம வேறு ஒரு டெக்கை பற்றி பார்க்கலாம். பாய்.